உதயநிதி ஸ்டாலினுடைய தலைக்கு வந்தான 10 கோடி ரூபாய் அறிவிச்சது வந்து பத்தாது அப்படின்னா இன்னும் அதிகமா தரேன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாமியார் சொல்லியிருக்காரு. அதை அவரெல்லாம் வாயில் வந்து சாமியார் சொல்றதெல்லாம் முடியுமா, அவங்களால செய்ய முடிஞ்சிருமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீங்க வேற ஏங்க, அது அவர் தான் நேராக சொன்னார், 10 கோடி நான் 10 ரூபாயில் சீப்பு வாங்கி நான் சேலரி செய்ய சீட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் பதில் கொடுத்தாரு. அவங்க ஏதோ பேசுகிறாங்க சாமியாருங்க வாய்க்கு வந்து பேசுகிறாங்கன்னா, நாங்கள் இந்த கொள்கையை 100 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், திராவிட இயக்க கொள்கையை பேசிகிட்டு இருக்கேன், என்ன புதுசாக ஆரம்பிச்சு நீ கேட்டது அதெல்லாம் பெரியவங்கிட்ட கேளுங்க. குடிக்கிற தண்ணி சார் பாரத்தில் வந்தாலும் தவங்க பாராளுமன்ற குழுவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, பாரத்தில் வந்தாலும் சரி இந்தியாவில் வந்தாலும் சரி எங்களை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் எப்போ கூப்பிட்ற மாதிரி ஒன்றிய அரசு தான் சொல்லுவோன்னு பால் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடக்காத காரியம்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையமே என்ன ஒப்புதல் தரல, அதுக்கு என்ன பைப் லைன் பாக்கி இருக்கு. அந்த 1.5 கிலோமீட்டர் கூட இன்னைக்கு காலையில் கலெக்டர் வந்து என்ட்ரப்பான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதனால சீக்கிரம் முடிஞ்சிடும். அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் 178 MLD வந்துடும் புதுசாக. அந்த 178 MLD வந்துருச்சுன்னா கோவை மாநகரத்தில் தினந்தோறும் தண்ணீர் கொடுத்துருவோம். இப்போ கொடுக்குறத 7 நாள் தேவையான 300க்கு 214 தான் இருக்குது. அது வந்துருச்சுன்னா தினந்தோறும் தண்ணி கொடுத்துருவோம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர். அக்டோபர் மாதம் வந்துடும் முதல் வாரத்தில். அந்த சிறுவாணி ஆளியார் ரெண்டுமே நீர்வளத்துறை அமைச்சர் மனு முதலமைச்சர் இருவரும் கேரள அதிகாரிகளோடு கடிதம் போட்டுருக்காங்க, நேரில் தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அது அவங்க பேசுகிற விஷயம், அதனால அவங்க பேசுகிறாங்க. சார் கோவை மாநகரில் நிறைய சாலைகள் மோசமாக, ஏன்னா நாங்கள் எல்லா சாலையிலும் போட சொல்லி உத்தரவு கொடுத்து பணம்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எந்த சாலையிலும் குறிப்பிட்டு சொன்னால் நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம். பொதுவாக எல்லா சாலைகளுமே ஒதுக்கலை சார். ஆ, பல சாலைகள் வந்து குறிப்பிட்ட சில அரசுமா சில இடங்களில் மட்டும்தான் சாலைகள் சரியான படி பராமரிப்பு இருக்குங்க சார். பல இடங்களில் நீங்களே பயணித்து பார்க்கலாம் சரி, நாங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம்னு நிறைய ரோடுகள் சரியாக வரல சார். இது வரைக்கும் 680 கிலோமீட்டருக்கு பணம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம் அந்த கோவை மாநகரத்துக்கு. அது என்னன்னு இப்போ போகிறேன் மாநகராட்சியில் ஆய்வு பண்ணி எங்கே சரி இருக்கா சரி செய்ய சொல்லிட்டு இருந்தேன். ஆணையாளர் வந்து இரவு நேரங்களில் நல்லா பணி செய்கிறார் சார், மற்ற அதிகாரிகள் அந்த மாதிரி